பிக் பாஸ் வீட்டை விட்டு வனிதா ஏற்கனவே வெளில போயிட்டாலும் கூட மக்கள் சொல்லாமலேயே பிக் பாஸ் அவங்க இஷ்டத்துக்கே வனிதாவை ரீ என்ட்ரி கொடுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வனிதா வைல்ட் கார்டு என்ட்ரி சொல்லிட்டு இப்ப நிரந்தரமாக வீட்டுல இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமா போக ஆரம்பிச்சது. அதனாலதான் அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப வனிதாவை தொடர்ந்து ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டு எலிமினேட் ஆகி வெளில போன மூணு பேரு மறுபடியும் ரீ என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அவங்க வேற யாரும் கிடையாது, சாக்ஷி, அபிராமி, மோகன் வைத்தியா, இவங்க மூணு பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இவங்க மூணு பேருமே ஒரு வாரத்துக்கு பிக் பாஸ் வீட்டுல கெஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இதே மாதிரி தான் வனிதாவையும் கெஸ்டா உள்ள அனுப்புனவங்க அப்ப நிரந்தரமாவே ஒரு கண்டஸ்டன்டாவே மாத்திட்டாங்க. அந்த வகையில இப்ப வரக்கூடிய மூணு பேருமே ஒரு வாரத்துல கெஸ்டா இருந்துட்டு போயிடுவாங்களா இல்ல நிரந்தரமா வீட்டுக்குள்ள இருப்பாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஏற்கனவே இது மாதிரி விஷயங்களை கமல் சார் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எலிமினேட் ஆகி போன ஒருத்தவங்களை திருப்பி உள்ள கூப்பிடலாமான்னு தெரியல. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருந்தா ரூல் புக்கை வந்து மக்கள் கிட்ட காமிங்க அப்படிங்கிற மாதிரியும் கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. கமல் சார் அவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்லியும் கூட இப்ப பிக் பாஸ் டீம் அதை எதையுமே கேர் பண்ணாம தான் இது மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ரீ என்ட்ரி கொடுக்கக்கூடிய மூணு பேருக்குமே அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது அவ்வளவா கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க பிக் பாஸ் விட்டு வெளியையும் போனாங்க. ஒருவேளை இவங்க ரீ என்ட்ரி கொடுத்தாலும் மக்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதும் தெரியல. அபிராமி பிக் பாஸ் விட்டு இருக்கும்போது எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனாலயே மக்கள் கிட்ட விருப்பம் சம்பாரிச்சிட்டாங்க. சாட்சியும் எப்பவுமே காதல் சண்டை போட்டுட்டு இருந்ததால அவங்களையும் மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல இருந்தே மோகன் வைத்தியாவோட பிஹேவியர் பிக் பாஸ் கிட்ட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவரையும் வெளில அனுப்பிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியா மக்களால் வெறுக்கப்படுற கண்டஸ்டன்டையே மறுபடியும் ரீ என்ட்ரியா கொண்டு வந்து அவங்கள வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பெர்மனண்டா தங்க வச்சிடறாங்க. லாஸ்ட் டைம் ஆச்சு வனிதா ஒரு ஆள் தான் வந்தாங்க. ஆனா இப்ப மக்கள் விருப்பம் சம்பாரிச்சிக்கூடிய மூணு பேர் உள்ள வர போறாங்க. சும்மாவே வனிதா வீட்டோட கொளுத்தி போடுவாங்க. இப்ப மூணு பேரும் வந்துட்டாங்கன்னா என்ன மாதிரி கொளுத்தி போட போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சாட்சி, அபிராமி, மோகன் வைத்தியா இவங்க மூணு பேருமே ரீ என்ட்ரி கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கவின், சேரன் அப்புறம் ஷெரின் இவங்க ரெண்டு பேருமே நாமினேட் பண்றாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா நீங்களாம் வந்து பல வெற்றிகளை பாத்துட்டீங்க, இங்க வெற்றியை பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அவர் நேத்து இன்னைக்கு சொல்லல, கடந்த ரெண்டு வாரமா சொல்லிட்டு இருக்காரு. நான் இருக்கணும் இல்லையோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த கமல் சார் அப்ரிஷியேட் பண்ணாரு. ஆனா இந்த விஷயங்களை வனிதாவில ஏத்துக்க முடியாம வெளில நடந்த விஷயங்களை சொல்லாதீங்க, வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனை வச்சு நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கவின் ரொம்ப சூசகமா சொல்றாரு, மத்தவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட்டு கொடுங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் கவின் வாயை புடுங்கிறதுக்காகவே நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வனிதா போட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கவின் கடுப்பாயிட்டு எனக்கு அவங்களை பிடிக்கல, என்ன அவங்க நாமினேட் பண்ணாங்க அதனால நான் அவங்க நாமினேட் பண்றேன் அப்படிங்க உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. இந்த இடத்துல கவின் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சேரன் வந்து நேஷனல் லெவல்லாம் வாங்கியிருக்காரு, ஷெரினும் தமிழ் சினிமாவில் ஓரளவுக்கு ஜொலிச்சிட்டாங்க. மத்தவங்க யார் முகத்தையும் நம்ம பிக் பாஸ் வரதுக்கு முடி தெரியாது சாண்டியை தவிர. ஆனா கவின் சொல்ற காரணத்துக்காக சேரன் ஷெரின் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை மற்றவங்க வெற்றி பெறட்டும், இளைஞர்கள் மேல வரட்டும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த இடத்துல கவின் அவங்க நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ண விஷயத்த நம்ம பாராட்டி ஆகணும். சும்மா வாய் வார்த்தைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் கவின் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனாலயே மக்களோட அன்பும் ஆதரவும் அவர் கிடைச்சு வந்துட்டே இருக்கு. அதை கமல் சாரே மென்ஷன் பண்ணிருக்காரு. இதனால கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் வனிதா ஆஸ் யூஷுவல் ஏதாவது கொளுத்தி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவின் வாய் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்டு அவங்களை சிக்கல மாட்டிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் ரோட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.